அதிகாரம் அமதியில் திமுக அரசு தமிழ்நாடு உருவான நாளையே மாற்ற முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் ஒன்றாம் தேதியே தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவோம் என வலியுறுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட நாளை சிறப்பிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் உலக தமிழர்களின் காவல் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியிலும் தொடர்ச்சியாக தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ் நல் உள்ளங்கள் போற்றும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதிகாரம் அமதியில் திமுக அரசு தமிழ்நாடு உருவான நாளையே மாற்ற முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே தமிழ் அறிஞர்களாலும் ஆர்வலர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் ஒன்றாம் தேதியே தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கொண்டுள்ளார்.